Warrior. ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்க நோன் நான் ட்ரேடர் ஆதேஷ். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 25th. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஏற்காடு போக போகிறோம். சடன் பிளான்னா ஆக்சுவலாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பிளான் போட்டது. அண்டு நான் வந்து வராத மாதிரி இருந்தேன், பிகாஸ் என்னோடய சேஞ்ச் ப்ராக்கெட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னடா வந்துட்டான். ஸோ கிளம்பலாம் அப்படின்னு பிளானு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அனிருத் தெரியும், பார்த்துருப்பீங்க. அண்டு யாத்துடா அண்டு ரிஷி. ஸோ மூணு பேர் வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அண்ட் போகிற வரல வந்து யாராவது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து இன்டிமேட் பண்ணுறேன். அண்ட் இங்கேருந்து ஏற்காடு கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர்ஸ்க்கு பக்கம் வரும், போயிட்டு பார்ப்போம். ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்றத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் புதுசாக இருப்பீங்க, ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு தொடர்ந்து நிறைய பிளாக்ஸ்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும். நான் கீழே போயிட்டு வண்டி வார்ம் அப் பண்ணும் போது பெல் அடிச்சிருங்களா? பெல் அடிச்சிருங்க. ஸோ கீழே போயிட்டு நான் வந்து மோட்டர் லைனிங் செட்டப்பில் இல்லை, ஃபஸ்ட்டு வார்ம் அப் போகும் நான் வரேன். சரியா? அப்போ பாய் பாய் சொல்லுவேன். அப்போ சுகேஷ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பைக் எல்லாமே வார்ம் அப்பில் இருக்குது. அண்ட் நம்ம ரெட் ராக்கெட்டும் வார்ம் அப்பு லோ ஃபீல். எப்போவுமே ஆரம்பிக்கும் போது லோ ஃபீல்லே தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு தடவையாவது ஃபுல்லாக இது போட்டு வரணும். ஸோ ரெட் ராக்கெட் ஆன், நெருப்பு. எப்பா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு சின்ன ப்ரேயரை போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ரெட் ராக்கெட்டில் கிளம்ப வேண்டிதான். பை. ஓகே ஸோ பொறுமையாக போகலாம். ஆக்சுவலாக பின்னாடி ஒரு R15 வந்து ஏர் ஃபில்டர் மாட்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த சவுண்டு கேக்குதா? போயிட்டு பாதியில் நம்ம மாற்றிப்போம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதெல்லாம் நான் 10 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளே முதுகு செத்து போயிடும். ஸோ அதனால் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துருவோம். ஸோ அப்பா சூப்பராக இருக்கு அந்த அதோடய சவுண்டு, R15 சவுண்டு. மார்னிங் ரைட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 hours காட்டுச்சு நேற்று பார்க்கும்போது. வழி வந்து தெரியும், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சேலம்லேருந்து ரைட் எடுத்து போக வேண்டிதான். ஸோ சிம்பிள். அப்போ ஓ என்ன ஆப்போசிட்டில் வராங்க, ஐயோ ஜஸ்ட் மிஸ் டே அச்சு தூக்கியிருப்பேன் நேரம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்கலத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோயிலில் வந்து நம்ம நின்று ஒரே ஒரு இது மட்டும் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். இதோ இங்கே தான் நிற்கிறாங்க எல்லாருமே. ஸோ இந்த இடத்துல ஒரே சின்ன ப்ரேயர் ஒன்று போட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். அப்படிதே ஓகே. ஸோ இன்னொரு R15. ஐயோ நீ ஏன் இங்கே வந்து நிப்பாட்ற? ஏய் நீ பின்னாடி நீ பண்ற எனக்கு தெரியுமா? என்ன தெரிகிறது? தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா மிச்சிருப்பேன். ஓகே ஸோ லைன் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 R15. ஸோ இந்த வந்து ஒரு R15 வந்து நம்ம கூட சேர்ந்துருக்கு. இது வந்து பிளாக்கு. ஹாய் ப்ரோ. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூயல் பிரேக்கு. ஸோ அதனால் டேங்க் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ மொத்தமாக சேர்த்து மொத்த டேங்கே ஃபில் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியது தான். டேங்க் ஃபில். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து ஃபியூயல் ஃபில் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா இத்தனை வண்டி நிற்கிது, 5 வண்டி. ஒன்று வந்து MT15. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீரா ஓடுது. அண்ட் இது வந்து டாமி. அண்ட் RR R15 R15.
ஸோ இதெல்லாமே வந்து லைனப்பில் வந்து நிற்கிது. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீ கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ டீ கடைக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சு அப்படியே பாருங்களேன். பைக்கோட லைனப்பை வேற லெவலில் இருக்குல்ல அப்படியே. ஆமாம், ஸோ அவங்க வந்து இது இவ நான் சொன்னல ஒரு ஃபீமேல் ரைடர், அது வந்து இவ தான். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே போக வேண்டியது இருக்குது. அவள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பில்லியனோட வரா. ஸோ அதனால் எங்ககிட்ட எல்லா பேக்கையும் அவள் தள்ளி விட்டுட்டு அவள் தனியாக வந்துட்டுருக்கா. ஸோ அது வந்து நிக்கலஸ், இது வந்து அனிருத், இது வந்து ரிஷி, அண்ட் இது வந்து ரெட் லைனர் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ நீங்கள் ஏர் ஃபில் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே நம்மளே தான் பண்ணும் போல். ஸோ அதனால் எதுக்கு எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ சி இன் மோட்டார் வாக்கிங் செட்டப். நீங்கள் அப்படியே கிளம்புறோம் நாங்கள். பபாய். நாங்கள் வரோம்டா. ஆ, ஆரியஸ்லையா? ஓகே ஓகே ஓகே, நான் பார்த்துறேன் நான் பார்த்துறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஆரியாஸில் வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் கால் பண்ணிய சொல்கிறோம். ஸோ அதனால் அப்படியே வந்துட்டோம் எல்லாம். ஸோ பைக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கும். எங்கேயா? இல்லை டாய்லெட்டு பக்கத்தில் நிற்க. அடேடே, இங்கேயா? ஓகே ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்த இடம் தெரில, ஆனால் அங்கேருந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்திருப்போம். ஆரியாஸ் இருக்குல்ல, ஹோட்டல் ஆரியாஸ், அங்கே தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். என்ன இங்கே ஒரு பூண்டு ஸ்மெல் அடிக்குது, ஐயோ ஐயோ. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா MT15 வந்து ரெண்டு பேர் போகிறாங்களே, ஸோ அதில் வந்து அந்த பீரா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலாக தூக்கம் வருதுன்ட்டா பொசுக்குன்னு. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லைட்டாக தூக்கம் வருது. அது என்னன்னு தெரில, வண்டி ஓட்டும் போது எப்படி தூக்கம் வரும்? எத்தனையோ ரைடு போயிருக்கேன் பட் ஆனால் இந்த வாட்டி லைட்டாக எனக்கே தூக்கம் வர மாதிரி இருக்குது. இனிமேல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் ஓட்டணும் போல். இன்னொன்று, வெயில் வேறு அடித்து தாக்குது நவுத்ராப்பில் ஒரு வாட்டுக்கு, அநியாயத்துக்கு வெயில். அதனால் அது வேறு ஒரு பக்கம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. பரவாயில்லை, பார்ப்போம் என்ன ஆனால் என்ன. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம அனிருத் இருக்கோம்ல, R15 V3 ஓனர். R15 V3 ஓனருக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கணுமா அவன் ஸ்கூலில், அவன் பழைய ஸ்கூலில். ஸோ அதனால் அங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஏற்காடு போகிறோம். ஸோ இதான் வந்து பிளானு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் புக் பண்ணல, வீடு இது மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீட்டில் தான் போக போகிறோம். அதனால் பிரச்சனை எதுவுமே இல்லை. அங்கே போனோன்னா நாங்கள் அப்படியே உள்ளே போய் செக்இன் பண்ண வேண்டியதுதான் ஜாலியாக. இதில் தான் ஏர் ஃபில்டர் மாற்றிருக்கு, சவுண்டு கேட்குதா? கேட்குதா சவுண்டு? ஏர் ஃபில்டர் மாற்றிருக்கிறனால அந்த சவுண்டு வருது. நம்மதுலேயும் ஏர் ஃபில்டர் மாற்றலாம், ஆனால் மைலேஜ் அடிப்படும். பவர் வந்து கொஞ்சம் வண்டி ஃப்ரீயாக போகிற மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பவர் அதிகமாக தெரியும். அதில் ஏர் ஃபில்டர் இல்லை, கொஞ்சம் லெபரண்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணாது ஏரை. ஆஹா, எவ்வளோ ஜாலியாக இருக்கு தெரியுமா இப்படி ஓட்டுறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் வினையும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக ஓட்டணும். எப்போயாச்சும் ஒரு தடவை நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும் போது அப்படி ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படியே ஓடிட்டு இருந்தோன்னா நம்ம ஓடி போயிடும். ஸோ அதனால் பார்த்து தான் ஓட்டணும். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அனுப்பும் போதே சொன்னாங்க, இப்படி ஒரு ஒரு தடவை உன்னை அனுப்பும் போது திக்கு திக்குன்னு இருக்குடா அப்படின்னு. அந்த நம்பிக்கையை நம்ம நம்பிக்கை கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காகயாச்சும் நம்ம ஒழுங்காக ஓட்டுவோம். நம்மளும் பேசாமல் ஹஜார்ட் ஃப்ளாஷர் போட்டுடலாமா? அந்த சத்தம் பொய்யால.
வேற மாதிரி ரெட் ராக்கெட் இஸ் ஆல்வேஸ் a rocket. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 32 GB கார்டு. அதில் 2 மணி நேரம் தான் ஷூட் பண்ண முடியும். நான் போகிறத எடுக்கிறதுக்கே 2 மணி நேரம் மேலே ஆகிடும் போல. அப்புறம் அங்கே போயிட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரைவில் ஏற்றிடுவேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபைல்ஸை. அங்கே வைஃபை இருந்தது அப்படின்னா ட்ரைவில் ஏற்றிடலாம். நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து ஆக்சுவலாக வீடா, அதனால் வைஃபை இருக்குமான்றது டவுட்டு. இதுவே வந்து ஒரு ஹோட்டலு அந்த மாதிரினா வைஃபை இருக்கும், பட் ஆனால் இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதையும் வேறு பார்க்கணும் நான். இன்னொன்று, ஹைவேயில் வந்து இந்த மாடு மேய்க்கிறவங்கலாம் இருக்காங்கள்ல, அதை வந்து அப்படியே அவுத்து விட்டுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு. நானே ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும்போது மாடு அப்படியே வருது, அது கரெக்டாக அந்த இடத்துல நின்றுது, பட் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு ஜெர்க்கு கொடுத்துருது, இப்படி போயிட்டு போகிறேன். ஸோ அதனால் அது வந்து பார்த்து தான் போகணும். நீங்கள் அது பாருங்கள், நாய் ஓடுதா இங்கே, யார் எப்போ போகுதுனே சரி இவனை சொல்லிட்டத நாயினு. இல்லை இல்லை, அனிருத் வந்து குட் பாய், டீசன்ட் கை அனிருத். நான் அந்த நாயை தான் காமிச்சேன். அதாவது வண்டியில் நிறையா பவர் இருந்தாலும் ஒரு ரைடுன்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடித்து ஓட்ட தோணாது. அது ஏன் அப்படின்றது வந்து நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் வண்டி ஓட்டும் போது அந்த பீஸ் தான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம கரெக்டாக ஓட்டுறோமா இல்லையா அவ்வளோதான். ஸோப்பா இன்னொன்று, ரோடு தான் செம்மையாக இருக்குது, போட்டுகிட்டே இருக்காங்க போல். அந்த மாதிரி அந்த ரோடெலாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ அப்பப்போ தான் வந்து கொஞ்சம் வேலை காட்டுது. ஸோ அதனால் ரோடு மட்டும் கொஞ்சம் போட்டாங்கன்னா இன்னும் சௌரியமாக போயிடும். ஆக்சுவலாக சேலமில் ரைட் எடுக்கணும். அப்பப்போ இப்படி ஓட்டினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரே ஸ்பீடில் நம்ம ஓட்டிகிட்டே இருக்குமா, லைட்டாக தூக்கம் ஒரு மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது லைட்டாக தூக்கம். முன்னாடி பின்னாடி தள்ளி தான் உட்காந்து ஓட்டும் போல். இங்கே ஃப்ரெண்டில் இந்த இடத்துல வந்து இடிக்குது, இந்த டேங்க் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கனால கொஞ்சம் தட்டுறாப்பில். ஆக்சுவலாக நாங்கள் வாட்டுக்கு போயிட்டு இருந்தோம், ஒரு கிரெட்டாக வந்து எங்கள் கூட ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்ம விடுவோமா? ஆக்சுவலாக ரிஷி தான் முன்னாடி போயிட்டுருக்கான், அவனை வந்து ஆக்சுவலாக லிட்டரலாக அதே பக்கத்தில் வந்துட்டாங்களா, ஸோ அதனால் நாங்கள் கடுப்பாயிட்டோம், காண்டாயிடுச்சு. ஸோ அது பாருங்க, இவன் தான் இவனை தான் ஆக்சுவலாக பக்கத்தில் வந்ததுனால காண்டாயிட்டோம். அவனை விடவே இல்லை ஆக்சுவலாக. இதோ வந்துட்டுருக்காங்க இப்போ, அவங்கள முன்னாடி அவன் பாருங்கள் எவ்வளோ வேகமாக போவாங்கண்ணே. இதை போகிறாங்களா இப்போ பாருங்க, அவங்கள போடுறோம் நாங்கள். வாங்கடா 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 ரெட் ராக்கெட்டு.
இதுக்கு தான் சொல்லுவாங்களா பணம் மரத்துல வவ்வாலா நம்ம ரெட்ரா கேட்டிகிட்ட சவாலான்னு சவாலா அப்படி பறக்கறமா பறக்கறமா அமிர்தே 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 வேற லெவல் ஐயோ ஐயோ போனை கீழே விட்டானே பையன் ஐயோ டன் இட் ஃபோன் என்ன நிலைமை ஆக்சுவலாக இப்படி தான் விழுந்தது ஃப்ளாட்டாக அதனால் ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஐயோ ஐயோ சல்லி சல்லியான்னு வரீங்கிட்டானே ஃபோனை கீழே போட்டான்டா ஃபோனு கீழே போயிட்டான் நிற்கிறான் இங்கிருந்து பறந்துச்சா ஆமாண்டா இப்படியே போகுதுடா கொஞ்ச தூரம் போனை பறக்க விட்டான் ஏய் என்ன ஆச்சு தெரியுமா கிரெட்டாக்காரன் விட்டவே இல்லையா அவனை இல்ல சில்வர் 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 கலர் என்ன சொன்னாவலையா போயிடுச்சா உள்ளையா வெள்ளையா அது ஏ டெம்பர் தான்டா ஏய் இல்ல டெம்பர் தான் ஏய் ஆமாண்டா உள்ள வர உடைஞ்சிருக்கடா பின்னாடி கேமரால ஏதாவது அடிபட்டுச்சா ஏய் மேல டிஸ்பிளே டச் வேலை செய்யதா பாரு ஏய் டச் டிஸ்பிளே நல்லா தான்டா இருக்கு மேல கிளாஸ் மட்டும் மாத்தினா போதும்டா ஏய் விட்றா இப்படியா இப்படியா சரி ஓகே கைஸ் பார்ப்போம் இங்கே இதுக்கப்புறம் அப்படியே போகிறேன் நான் போகும்போது அப்படியே மறுபடியும் வரேன் கிளம்பும்போது வரேன் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அவனோட டிஸ்பிளே நொறிய போச்சு கொஞ்சம் மூட் ஆஃப்ல இருக்கான் ஸோ டீ கடைக்கு போய்ட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு ஸோ அப்படியே போக வேண்டியதான் இதுக்கப்புறம் அப்பா ஷிட் ஹேப்பன்ஸுங்க ஷிட் ஹேப்பன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரயிலில் இந்த மாதிரி ஃபோனை வந்து கீழே போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப சகஜம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது நடக்கும் போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் பட் பரவாயில்ல பாசிட்டிவாக இருக்குது மேலே ஆக்சுவலாக டிஸ்பிளே வந்து நல்லாயிருக்கு உள்ள மேலே இருக்க அந்த கிளாஸ் மட்டும் கிராக் ஆகிடுச்சு ஸோ மேலே இருக்க கிளாஸ் மட்டும் மாற்றினா போதும் ஆக்சுவலாக நாங்கள் அங்கேருந்து ஓவர் ஸ்பீடிங்லாம் பண்ணல 110 100 இதுக்குள்ளேயே தான் வந்தோம் நாங்கள் ஓவர் ஸ்பீடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டே நமக்கு செட் ஆகாது ஓவர் ஸ்பீடிங்னு பேசுனாலே கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏ யார் நீ தானே அப்படின்னு கேட்டுருவாங்க ஸோ அதனால் ஓவர் ஸ்பீடிங் பண்ணோம் பட் ஆனால் அதே ஒரு இதுவாக வைக்கலை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக பின்னாடி பிரேக் பேட்ச் மாற்றினேன்ல அது மாற்றினது பின்னாடி பிரேக் வந்து கொஞ்சம் டைட்டாக வர ஆரம்பிச்சிச்சா
நான் இப்போ எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, சும்மாவே பிரேக் மேலே காலை வச்சுட்டு இருப்பேன். அது வந்து லைட்டாக நம்மளுக்கு தெரியாது, லைட்டாக வந்து அந்த டிஸ்கில் உரைச்சிக்கிட்டே ஒரு பிரேக் பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்பப்போ நான் அது கான்சியஸ்னஸோட டக்கு டக்குன்னு காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. நீங்களும் வந்து அந்த அந்த மாதிரி பழக்கம் இருந்தது அப்படின்னா அதை இது பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஏன்னா பிரேக் பேடே சுத்தமாக போயிடும். இப்போ ஹில்ஸ்லலாம் போகும்போது நம்மளுக்கு தெரியாமல் அந்த பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கால் வந்து தானாகவே மேலே போயிடும். அண்ட் இன்னொன்று, யாருமே வந்து ஃபோன் ஹோல்டரில் ஃபோனை வைக்காதீங்க, என்றைக்காக இருந்தாலும் அது வந்து டேஞ்சர் தான். ஒரு சில ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது அந்த ஃபோன் ஹோல்டர் வைக்கிறோம் அப்படின்னா ஓகே. இப்போ பாருங்கள், எந்தலையே ஃபோன் ஹோல்டர் எடுத்துகிட்டேன் மாட்டலை, ஏன்னா இப்போ என் ஃபோன் வந்து அதில் வைக்கக்கூடாது. ஸோ ஐஃபோன்லாம் வச்சோம், ஐஃபோனே வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க, லைக் இந்த மாதிரி அந்த ஐஃபோனை வச்சிங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷனில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே நான் வந்து வைக்கலை. ஸோ யாரும் நீங்களும் சரி யாருமே சரி அதை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக ஸ்டெபிலைசேஷன் இல்லாத ஃபோனுக்கு வச்சிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, பட் ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மொபைல்லேயுமே வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்து தான் வந்து நம்ம பண்ணணும். MT15 அனிருத் MT15 எடுத்துட்டான், அங்கே பின்னாடி தள்ளி உட்காந்துட்டான். ஓகே பார்ப்போம், நம்ம பொறுமையாக போவோம், எதுக்கு சும்மா வேகமாக போய்கிட்டு. ஏ அங்கே நிப்பாட்டிலம்மா, எதுவாக இருந்தாலும் ஓகே தான். டேய் 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 அங்கே போயிடலாமா?